இங்க தற்காலிகமாக ஒரு குழுவை கூட அமைப்பதற்கு அவர்கள் முன்வந்தார்கள். எந்த குழு அவர்கள் முன்னிலையிலே சில வேண்டுதல்களை அல்லது எதிர்பார்ப்புகளை முன்வைத்ததோ அப்படியான குழுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புடன் தான் போகிறார்கள். காசு அல்லது லஞ்சம் அல்லது ஏதாவது பொருள் பண்டம் அல்லது பதவிகள் இவைகளை எதிர்பார்த்து தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் செல்கின்ற நிலை காணப்படுகின்றது. இதுக்கு எங்களுக்கும் கூட விதிவிலக்கு இல்லை. ஆனால் சகோதரர்களே, இந்த எங்களுடைய அமைப்பிலே வந்து இணைந்திருக்கின்றவர்களை பார்த்தால் எல்லோருமே அரசியல் அதாவது அரசாங்கத்திலே பதவி நிலையில் உள்ள உத்தியோகத்தர்கள். நாங்கள் ஏன் இவர்களுடன் இணைந்தோம்? கடந்த காலங்களிலே நாங்கள் பல அரசியல்வாதிகளுடன் வேலை செய்திருக்கின்றோம். எந்த ஒரு அரசியல்வாதிகளும் ஏராவுரை பற்றியோ அல்லது கிழக்கு முஸ்லீம்களை பற்றியோ மாவட்ட முஸ்லீம்களை பற்றியோ எந்த ஒரு திட்டமுமே இல்லை. யாரிடமுமே எதிர்கால திட்டம் இல்லை. அலோகேஷன் அதாவது ஒதுக்கப்பட்ட நிதியில வார காசுல ரோட்டு போடுவாங்க அல்லது பாலம் கட்டுறாங்க இல்லது ஏதாவது விளையாட்டுக்களை ஒதுக்கீடு செய்கின்றார்கள். எந்த ஒரு அரசியல்வாதியாவது நமது சமூகத்தை முன்னேற்றக்கூடிய அடிப்படை திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்களா? இல்லவே இல்லை. இன்று நாங்கள் மற்ற சமூகத்துடன் ஒப்பிட்டு எங்கள் சமூகத்தை நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களிலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது நாங்கள் போட்டியின்றி அநேகமான துறைகளிலே முன்னேறி கொண்டிருந்தோம். கல்வியிலே, பொருளாதாரத்திலே, ஏனைய இன்னொரு விடயங்களிலே நாங்கள் முன்னேறி கொண்டு வந்தோம். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. இந்த தமிழர்கள் வாழும் இந்த பிரதேசங்களிலே பல எழுச்சி திட்டங்களை அங்கு உள்ள நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் முன்னெடுத்து வருகின்றார்கள். நாங்கள் கல்வியிலே இடையிலே முன்னேறுவதற்கு காரணம் போட்டிக்கு ஆட்கள் இல்லாத ஒரு நிலை. ஆனால் இன்று அடிப்படையாக கிறிஸ்தவ நிறுவனங்களும் சில தமிழ் கூட்டமைப்புகளும் இணைந்து அடிப்படை கல்விகள், கல்வி நிலை, பொருளாதார நிலை, வாழ்வாதாரங்களை முன்னேற்றுவது, மக்களை கல்வியூடாக வெளித்தூட்டுகின்ற நிகழ்வுகளில் தான் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இன்னும் 10 வருடத்தின் பின்னோ அல்லது 5 வருடத்தின் பின்னோ இழந்த எல்லா தமிழ்களையும் மீளப்பட வேண்டும். இன்று எந்த அலுவலகத்துக்கு போனாலும் இன்றைக்கு என்னுடைய முஸ்லிம்